ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம 1, 12, 23 தேய்பிறை பஞ்சமி வாராகி பவர்ஃபுல் 3 பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்தால் அனைத்து துன்பத்தையும் போக்குவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்கள் அனைத்துமே நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அந்த தேய்பிறை பஞ்சமிக்கு சொல்லுவோம், புதிதாக வருபவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இந்த 3 பரிகாரங்களை நீங்கள் செய்தாலே போதும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், அனைத்து துன்பங்கள், அந்த கண் திருஷ்டி அனைத்தையுமே போக்கிவிடுவாள் வாராகி அன்னை. அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவருடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நிச்சயமாக வாராகி அன்னை போக்கி விடுவாள் அப்படின்னு நாம் எல்லோருமே வந்து வாராகி அன்னையிடம் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம். இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது அனைவருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நான் வாராகி பூஜை செய்யும் பொழுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இல்லாதவர்கள் அனைவருடைய பிரச்சனைகளையுமே தீர்க்க வேண்டும் அப்படின்னு வாராகி என்னிடம் நிச்சயமாக வேண்டிக் கொள்வேன். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போ வந்து இந்த தேய்பிறை பஞ்சமி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த டிசம்பர் மாதம் 1 தேதி மாத முதல் நாளே வந்து தேய்பிறை பஞ்சமி வந்து ஆரம்பிக்கின்றது. இந்த மாத தேய்பிறை பஞ்சமி 2 நாட்கள் வருகின்றது. அது எப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை சுக்கிர தேய்பிறை பஞ்சமி நேரம் 1, 12, 23 வெள்ளிக்கிழமை மாலை 4:41 ஆரம்பித்து, மறுநாள் டிசம்பர் 2 தேதி சனிக்கிழமை மாலை 6:17 வரைக்கும் இந்த பஞ்சமி வந்து இருக்கின்றது. தேய்பிறை பஞ்சமி வெள்ளி மற்றும் சனி 2 நாட்களும் வரக்கூடிய அற்புதமான இந்த தேய்பிறை பஞ்சமியில் நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் 2 நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த முதல் நாள் வெள்ளி இரவு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அப்போது செய்யுங்க, அப்படி இல்லைன்னா மறுநாள் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம், உங்களுடைய இஷ்டம்தான். அது எப்படி என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 3 பரிகாரங்களுமே அருமையான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். முதல் பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளுங்கள். அதில் வந்து இந்த கரும்புள்ளிகள் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நல்ல சைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. அந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வாராகி பூஜை அப்போது நீங்கள் வந்து வாராகி பாதத்தில் வைத்து எடுத்து அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் காட்டன் துணியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டி நீங்கள் வந்து வாராகி பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் பூஜை செய்து முடியும் வரைக்கும் இந்த அந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த வாராகி அன்னையின் பாதத்தில் வந்து இருக்க வேண்டும். பூஜையெல்லாம் செஞ்சு ஒரு அரை மணி நேரமாவது அம்மனின் அந்த வாராகி தாயின் பாதத்தில் வச்சுட்டு பூஜை செய்து முடித்த பிறகு இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டிடுங்க. நம்ம சேனல் ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும் எதற்காக அப்படின்றது. இந்த எலுமிச்சம் பழம் உங்கள் வீட்டில் வந்து நிலைவாசலில் கட்டினாலே போதும், எந்த வித தீய சக்திகளோ துர்சக்திகளோ உங்கள் வீட்டை தாண்டி உள்ளே வந்து வரவே முடியாது. வாராகி அன்னை வந்து வரவிட மாட்டாள். அதனால் ஒரு வாராகி தாயின் அந்த பாதுகாப்பு, அந்த ஒரு கவசம்னே சொல்லலாம், அப்பேற்பட்ட மகாசக்தி வாய்ந்த இந்த எலுமிச்ச பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இதை வந்து மறுபடியும் அடுத்த தேய்பிறை பஞ்சமி வரும் பொழுது எடுத்து அந்த எலுமிச்ச பழத்தை கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி புதிதாக எலுமிச்சம்பழம் வைத்து இதே முறையில் செய்யுங்க. நம்ம மாதம் தோறுமே அதை வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் மூட்ட அந்த வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் மறந்தாலும் அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செய்து விடலாம். இது ஒரு அற்புதமான பரிகாரம். உங்களை வந்து எந்த துன்பங்களும் தீய சக்திகளும் உங்களை வந்து நெருங்காமல் பார்த்து கொள்வதற்கு, வாராகி அன்னை பார்த்து கொள்வதற்கு இந்த பரிகாரம். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா கல்லூப்பு பரிகாரம். இது வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் நம்மளுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது ஒழுங்காக ஒரு தூக்கம் இல்லாமல் மனம் வந்து குழப்பத்தில் இருப்பது, ஏதாவது ஒரு பயம், நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பயம் வந்து மனதில் இருப்பது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவி செய்யும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையும் நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நேர்மறை ஆற்றல், உங்களுக்குள் ஒரு நேர்மறை எண்ணங்கள் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும். இதுவும் வந்து இந்த வாராகி பூஜை செய்யும் பொழுது தான் நீங்கள் வந்து செய்யணும். அது வந்து வெள்ளிக்கிழமை மாலை நீங்கள் வந்து வாராகி பூஜை செய்யலாம். 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாராகி பூஜை செய்யலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் வந்து செய்யலாம். அந்த 3:30 to 6:00 நீங்கள் 5:30 நீங்கள் வந்து செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் 6:00 வரைக்கும் இருக்கின்றது, அந்த 6:00 நீங்கள் வந்து இந்த பூஜைகளை செய்து முடித்து விடலாம். வெள்ளிக்கிழமை செய்ய முடியல, பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்ய முடியல அப்படின்னா அந்த சனிக்கிழமை மாலை 6:00 நீங்கள் வந்து இந்த பூஜைகளை முடித்து விடுங்கள். இப்போது இந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து வாராகி பூஜையின் போது நீங்கள் வந்து வாராகி அன்னை முன்பாக அந்த கையில் வந்து அந்த கல்லுப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்ட வேண்டும். உங்களுடைய இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே வந்து நீங்கள் சொல்லி வேண்டி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி போட்டி பொறாமை அனைத்தும் நீங்க வேண்டும், எங்கள் வீட்டில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அது வந்து குணமாகிவிட வேண்டும், யாருக்கும் வந்து பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அமானுஷ்யங்கள் எதுவுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து வேண்டி இந்த கல்லுப்பை ஒரு நிமிடம் உங்கள் கையில் வச்சு வேண்டி கொண்டு வாராகி அன்னை முன்பாக உட்கார்ந்து இதை வந்து நீங்கள் செய்யுங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி மனமாற வாராகி அன்னையிடம் வேண்டி உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே சொல்லி வேண்டி நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரி வேண்டியதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி டம்ளர் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து இந்த கைப்பிடியில் நீங்கள் வச்சுருக்க அந்த கைக்குள்ளே வச்சுருக்கிற கல்லுப்பை சிந்தாமல் போட்டு அதில் தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருங்க. உப்பை போட்டதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு ஊற்றி நீங்கள் வந்து இந்த கிளாஸை என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் இரவு வாராகி அன்னை முன்பாக வைத்துவிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. இதை வச்சுட்டு காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக இதை வந்து முன்வாசல் வழியாக எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டிற்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரத்தில் மண்ணில் வந்து ஊற்றி விடுங்கள். அவ்வளோதான் இந்த பரிகாரம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்கள் கெட்ட சக்திகள் நெகட்டிவ் அனைத்துமே வந்து இந்த ஒரு பரிகாரத்தால் வாராகி அன்னை நீக்கி விடுவாள். இதை நீங்கள் மாதந்தோறும் செய்து வரும் பொழுது நல்ல பலன் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கும், அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். இதை மாதந்தோறும் நீங்கள் செய்யுங்க. நம்ம இந்த பூஜையில் வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் அந்த எலுமிச்சம்பழம் இந்த கல்லுப்பு பரிகாரம் எல்லாத்தையுமே வைத்து நீங்கள் வந்து செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம், இந்த மாதிரி பிரியாணி இலை. நம்ம ஏற்கனவே இந்த பரிகாரம் நிறைய தடவை போட்டிருக்கோம். பிரியாணி இலையில் உங்களுக்கு உடனே தேவைப்படுகின்ற அந்த தொகை, இன்றியமையாத ஒரு அவசர தேவைக்கு நம்ம வந்து இந்த இப்போ இந்த பணம் இல்லைன்னா நம்மளால் இதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிற அந்த தொகையை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு இப்போ 100,000, 50,000, 20,000 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அதிகமாக பேராசைப்பட்டு எழுதக்கூடாது. அதை எழுதி நீங்கள் வாராகி வஜ்ர கோஷம் அப்படின்றத எழுதி நீங்கள் அதை வாராகி பாதத்தில் வச்சுருங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு ஏஞ்சல் அதிர்ஷ்ட எண் அதை வந்து எழுதலாம், 11, 11 அந்த மாதிரி நிறைய எண்கள் இருக்கின்றது, நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், 7, 8, 6 அதை கூட எழுதலாம். இது வந்து பச்சை பிங்க் அந்த நிறத்தில் வந்து ப்ளூ இந்த மாதிரியான நிறத்தில் நீங்கள் உள்ள பேனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரியாணி இலையில் எழுதி வாராகி முன்பாக நீங்கள் வந்து மனமுருகி வேண்டி இந்த தொகை எனக்கு அவசரமாக தேவைப்படுகின்றது, வாராகி அன்னையே நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு எப்படியாவது என் கைகளில் கிடைக்க உதவி செய்யுங்கள்னு வேண்டி இந்த பிரியாணி இலையை நீங்கள் வாராகி அன்னையின் பாதத்தில் வச்சுருங்க. இது கண்டிப்பாக உண்மையிலேயே நிறைய பேருக்கு நடந்திருக்கின்றது. உங்களுக்கு அந்த உடனடி அவசரத்துக்கு தேவைப்படும் தொகை எப்படியாவது உங்கள் கைகளில் வந்து வாராகி அன்னை தந்து விடுவாள், யார் மூலமாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இதை வந்து ஒரு தடவையாவது முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த 3 பரிகாரங்களுமே அற்புதமான பரிகாரங்கள், மிக மிக ஒரு மகா சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். இது எல்லாமே வந்து நமது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். அதனால் இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது முக்கியமோ அதை கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். 3 செய்தீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாராகி அன்னை வளங்களை வந்து அள்ளி அள்ளி தருவாள். அதனால் நீங்கள் எப்படியாவது இந்த 3 பரிகாரங்களையுமே செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை என்றால் ஏதாவது ஒன்றையாவது உங்களுக்கு என்ன இப்போதைக்கு தேவைப்படுகின்றதோ அதை வந்து செஞ்சு பாருங்கள். அதற்கப்புறமா நீங்களே வந்து நம்புவீர்கள்.
இந்த மாதிரியான நிறைய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நம்ம சேனலில் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான முக்கியமான பரிகாரங்கள் வந்து நம்ம போடும் பொழுது உங்களுக்கு வந்து உடனுக்குடனே தெரிய வரும். மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.